வணக்கம் தமிழ் நண்பர்களே, நம்ம அனைவருக்கும் வணக்கம். இயற்கையான ஒரு ஆர்க்கா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்கிட்ட ஆரம்பத்தில் கொடுக்கும்போது நானே பயந்தேன். இது நான் வச்சிருக்க செடி வந்து ஆரஞ்சு மரம். இந்த அடிரூத்து சுத்தமாக காஞ்சி போச்சு, செத்து போச்சுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். முடிவுக்கு வந்து மண்ணையும் கொட்டி விட்டேன். அதுக்கப்புறம் என் நண்பரானவர் அவர் வந்து இந்த ஆர்க்கா கொடுத்து இதை ட்ரை டெஸ்ட் பண்ணி பாருனாரு. பார்த்துக்கு ரொம்ப அருமையான எனக்கு கிடச்சிது, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ என் மரத்தில் பன்சேஷன் இந்த டயத்தில் எங்களுக்கு மட்டும் நாலு குத்து மாங்காய் இருக்குன்னா பெரிய அபூர்வமான செடியாச்சு. அந்த மாமரத்தும் சரி இதுக்கும் சரி உயிர் கொடுத்த ஆர்காவுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆர்கா பயன்படுத்தின பிறகு செத்து போன மரமே எனக்கு வந்து ரொம்ப மீண்டும் கிடச்சினு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆர்கா பயன்படுத்தல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய இந்த சாத்துக்குடி மரமும் சரி, இந்த ஏரியா இருக்க மாமரமும் சரி, மாமரத்துக்கு பின்னால் கட்டணும் அந்த மாமரத்தும் சரி, அது சுற்றியும் உடைய வண்டி அடித்து பட்டையெல்லாம் காஞ்சி போகிறளவுக்கு போயிடுச்சு. நான் வெறுத்து போயிட்டேன். அப்போ தான் நண்பரான ஒரு இதை புடிச்சு பண்ண கொடுத்தாரு, இதை நீ பயன்படுத்தி பாருன்னு. பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் கிடச்சிது. மாங்காய் நல்ல செம்ம டேஸ்ட். இந்த மாங்காய் இப்போ கொண்டாலும் சரி, இந்த விளம்பரத்தை பார்த்து எப்போ வந்தாலும் சரி, என் மரத்தில் மாங்காய் இருந்துகிட்டே இருக்கு, உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். நான் ஃப்ரீ தான், காசு இல்லை, ஆனால் பழம் அவ்வளோ டேஸ்ட்டு, காய் அவ்வளோ புளிப்பு. நான் லவ் பண்ணி விவசாயம் விதப்பட்டு நான் எடுத்து இந்த மரத்தை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இதுக்காக இந்த மரம் நல்லா இருக்கனால மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி சொல்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், நம்ம தமிழ் நண்பர்கள் அளவுறையுமே அனைவருமே கேட்டதுன்னா இதை வந்து பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தவே வேண்டாம். தயவுசெய்து சொல்கிறேன், இது இளைய தலைமுறைக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் சொல்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்தே இல்லை, இது வந்து பூச்சி விரட்டி தான். இது வந்து எருக்கும் செடியிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது. இது கொசுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் மூலப்பொருள் வறுமையிலும் பயனுள்ளதும், மீண்டும் மரத்துக்கு அவ்வளோ உள்ள பயனுள்ளதாக இருக்குது. பட்டு செடியில் எருக்கும் போச்சுனாக்க பட்டு எருக்கும் செடியில் தேடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எருக்கும் சாரை எடுத்து இவ்வளோ பெரிய வந்துருக்குனாக்க எனக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியத்தக்க கொடுது. எருக்கும் போது ஏதோ ஒன்று தூக்கி போடாமல் தயவுசெய்து அனைவருமே இந்த ஆர்காவுக்கு வாங்க, பயன்பெறுங்க. எல்லாம் நல்லதாக சொல்லணும். இயற்கை வளத்தை மீண்டும் வளர்ப்போம், நல்ல வளம் காப்போம். நன்றி.